hi students welcome to you all this is standard 10 physics in that we are going to discuss about unit 4 electricity so in this we are going to discuss about the topic is electrical resistivity and conductivity first of all we have already know about what is resistance so what is resistance the resistance is nothing but to resist the flow of electric current is called resistance so here we have to discuss about electrical resistivity so let us see about what is electrical resistivity த ரெசிஸ்டன்ஸ் ஆப் கண்டக்டர் ஆர் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர் டு கண்டக்டர் இன்வெஸ்ட்லி ப்ரொபோஷனல் டுஸ்ஷன் ஓகே சோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு கண்டக்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு லென்த்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அதுவே ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு இன்வெஸ்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் ஓகே சோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா திஸ் ஒன் யூ ஹேவ் டு கன்சிடர் இட் ஆ கண்டக்டர் அண்ட் யூ ஆல்ரெடி நோ அபவுட் வாட் இஸ் கண்டக்டர் சோ கண்டக்டர்னா என்னன்னு தெரியும் ஓகேவா சோ கரண்டை எதை பாஸ் பண்ணதோ அந்த மீடியம் எல்லாமே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தோம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சோ இதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் எக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க விச் மீன்ஸ் லென்த் அதாவது ஒரு கண்டக்டரோட லென்த் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதே போல ஒரு ரெசிஸ்டன்ஸோட ஏரியா வந்து பார்த்தோம்னா அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா குறையும் ஓகே அதுவே ஏரியா கம்மி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சப்போஸ் இஃப் ஏரியா டிக்ரீசஸ் தி ரெசிஸ்டன்ஸ் வில் பி இன்க்ரீசஸ் சப்போஸ் இஃப் ஏரியா இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ் வில் பி டிக்ரீசஸ் राइट सो इधर दो तीमें ना मैं कंबाइन पनी एरिज़ तो मोदी एप्टी रों आप दें पाता ना ऑर इस प्रोपोर्शनालिटी तू एल बाई ये आप दें सॉली बरों सो वी हैव टू इलिमिनेट द प्रोपोर्शनालिटी सो दैट वी हैव टू इंट्रोड्यूस द प्रोपोर्शनालिटी कांस्टेंट व्हिच इज नथिंग बट रो राइट सो अपो इक्�

ஓகேவா வந்து அதாவது ஒரு கண்டக்டரோட லென்த் வந்து ஒன் மீட்டர் அதோட ஏரியா வந்து ஒன் மீட்டர் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் ரெசிஸ்டிவிட்டி அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியா இருக்கும் ஓகே விச் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி விச் இஸ் ஈக்வல் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா ஸோ அதுதான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கண்டிஷனா கொடுத்திருக்காங்க ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் okay if unit length and unit area of cross section and its unit is ohm meter அப்படின் சொல்லி குடுத்திருக்காங்க okay electrical resistivity of a material எப்பா சொல்லலா is defined as the resistance of a conductor okay வா electrical resistivity of a material நாம் என்ன சொல்லலா அப்படின் பார்த்தனா resistance of a conductor சொல்லலா எப்போ ஒரு cross sectional area வந்து பார்த்தனா 1 meter square ஆவும் லென்த் ஆஃப் த கண்டக்டர் வந்து ஒன் மீட்டராகவும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கண்டக்டர் ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஸோ இதுக்கு யூனிட் எழுதணும்ல நார்மலா ரெசிஸ்டன்ஸ் யூனிட் வந்து நமக்கு தெரியும் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹோம் ஓகே அப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் ரைட்டா சோ அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருந்தே நம்ம பைண்ட் அவுட் பண்ணலாம் ரைட்டா சோ இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா யூனிட் வந்து பார்த்தோம்னா ஹோம் வரும் ரைட் ஏரியா வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவோம் டிவைடட் பை லென்த் ஆஃப் த கண்டக்டர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மீட்டர் சோ இந்த மீட்டருக்கு இந்த மீட்டர் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும் சோ அப்ப நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தோம்னா ரெசிஸ்டிவிட்டி ஓட யூனிட் வந்து நமக்கு என்ன இருக்கு ரிமைனிங் ஹோம் மீட்டர் அப்போ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஹோம் மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரைட்டா சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் சோ வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் சோ ஃப்ரம் தட் வி ஹவ் டிரைவ்ட் அபவுட் த எலக்ட்ரிகல் ரெசிஸ்டிவிட்டி எலக்ட்ரிகல் ரெசிஸ்டிவிட்டியை டிரைவ் பண்ணோம் அப்போ நமக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு தெரியணும்ல சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் So electrical resistivity of a conductor is a measure of resisting power of the specific material to the passage of electric current and it is a constant for a given material okay va so electrical resistivity அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா ஒரு கண்டக்டர்ல எவ்வளவு ரெซิஸ்டிங் பவர் இருக்கு அப்படிங்கறதை கлькуலேட் பண்றதுதான் நாம என்ன சொல்லுவோம் அப்படிን பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி okay va ena ஒவ்வொரு கண்டக்டர்க்கே ஏத்த மாதிரி அந்த ரெசிஸ்டிங் பவர் வந்து என்னவா இருக்கும்னா சேஞ்ச் ஆகும் ஓகேவா பட் ஒவ்வொரு கண்டக்டர்லயும் அந்த ரெசிஸ்டிங் பவர் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர்ல வந்து பார்த்தோம்னா ஒரு டென் பவர் டென் பவர் மைனஸ் எயிட் மீட்டர் சோ இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா வேற ஒரு ரெசிஸ்டிங் பவரா இருக்கும் ஓகேவா ஏன்னா எவ்வளவு கரண்ட்டை வந்து அதுல தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கறதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஓகேவா எவ்வளவு கரண்ட்டை நம்ம தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்மளால கரண்ட்டை பாஸ் பண்ண முடியும் ஒரு கண்டக்டர்ல சோ அப்ப நமக்கு என்ன தெரியணும் அதுல எவ்வளவு கரண்டை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஸோ அந்த தடுத்து நிறுத்துறது தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ரைட் சோ இதுலயே அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டக்டிவிட்டி அண்ட் கண்டக்டன்ஸ் ஓகேவா சோ அடுத்த டாபிக் நம்ம போகலாம் சோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி சோ ஃபர்ஸ்ட் கண்டக்டன்ஸ்னா நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா சோ விச் ஆர் ஆல் கேன் பாஸ் த எலக்ட்ரிக் கரண்ட் தட் மெட்டீரியல் வி கேன் சே இட் இஸ் கால்ட் கண்டக்டர்ஸ் ஓகேவா எந்த மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிக் கரண்ட பாஸ் பண்ணதோ அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கண்டக்டர்ஸ் அப்போ எதுலாம் பாஸ் பண்ணலையோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் இன்சுலேட்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா அதான் வந்து ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கண்டக்டன்ஸ் நார்மலா எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தோம் ஜி

ரைட் இது நம்ம மேலே கொண்டு போனோம் அப்படின்னா ஹோம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு வரும் இல்ல ஹோம் இன்வர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் மோ ஓகேவா சோ மோ மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் ஓகே சோ இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு மச் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் பி பாசஸ் இன் டு த கண்டக்டர் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர்ல பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கல்குலேட் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதுவே ஹோ மச் ஆஃப் கரண்ட் கேன் பி ரெசிஸ்டட் இன் ஏ கண்டக்டர் ஓகேவா எவ்வளவு கரண்ட வந்து தடுத்து நிறுத்துது ஒரு கண்டக்டர்ல அப்படின்னு கல்குலேட் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஓகே ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் Conductivity. Okay, so next topic. Okay, thank you.